அடுத்த வீடியோவில் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ சிம்லாலேருந்து மணாலி போகிற ரூட்டில் தான் இருக்கோம். போகிற ரூட் ஃபுல்லாக அற்புதமாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. எங்களுக்கு ஏன் இந்த வழிபாதையை கடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னா, இந்த ரூட்டில் 30 தான் ஹையஸ்ட் ஸ்பீடு, எல்லாருமே ஸ்லோவாக போகிறாங்க. ஏன்னா அது மலையை ஒட்டி இருக்குது. கொஞ்சம் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா கூட 10 மாடி உசரத்துக்கு கீழே போயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பயணிக்கக்கூடிய வழிப்பாதையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே அடிக்கடி டிராஃபிக் ஆகிடுது. நிறைய டனல்ஸ்லாம் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டனல்ஸ் வழியாக செல்லும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால ரொம்ப டிலே ஆகுது. இங்கே ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே வேகமாக பயணிக்கிறதுக்கு புது வழி கிடைக்கும். ரொம்ப தூரம் கழித்து பயணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த ஹெலிகாப்டரோட பார்த்தேன். குஜராத்லேருந்து வருது இந்த எல்னி, ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் மலைங்க, மலைக்கு கீழே ஸ்கூலு, அதை ஒட்டி ஒரு ஆறு ஓடு. கிளாஸ் ரூமோட ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்கும்போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு வச்சு பாருங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இருக்கிற இடத்துல இந்த எல்லி குடித்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தா இந்த வாட்டர் மிலான் ஷாப்புங்க. இந்த வாட்டர் மிலான் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் பஞ்சாப்லேருந்து வருதுன்னு. இது ஒரு பிஸி டே மார்னிங், எல்லாரும் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மாடுலாம் முடி அதிகம் கட்டையா இருக்கு. நாங்கள் இப்போ சிம்லாலேருந்து மணாலி போகிற ரூட்டில் இந்த மாதிரி ஒரு பிளேஸை பார்த்தோம். உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் பார்க்கலான்னு கீழே இறங்கிட்டோம். இப்போ நீங்களும் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருந்துச்சு அது. ரொம்ப நேரமாக கீழே இறங்க முடியுமா இறங்க முடியுமான்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி இருக்குது, அது வழியாக கீழே வந்து இங்கே வந்திருக்கோம். ரெண்டு மலைகளுக்கு நடுவில் ஓடுற இந்த ஆறு வேகமாக போய்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு டேம் கட்டி நிப்பாட்டியிருக்காங்க, அதை தான் சிட்டி. சிம்லாலேருந்து மணாலி போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய டனல்ஸை பார்க்கலாம். இந்த டனல்ஸ்லாம் எப்படின்னா, மலையை குழஞ்சி நம்ம போகிறதுக்காக வழிபாதையை உருவாக்கியிருக்காங்க. இந்த டனலுக்குள்ளே சில்லுன்னு இருக்குங்க.
இந்த டன்னல்ஸை பில்ட் பண்ணனா ரொம்ப தூரம் சுத்திட்டு மலை ஏறி போக வேண்டியதா இருக்கும். சிம்லாலேருந்து மணாலி போகிற வழியில் இந்த பார்க்கை பார்த்தோம். உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு உள்ளே வந்திருக்கோம். இது ஒரு ரிவரை ஒட்டி இந்த பார்க் இருக்கிறதுனால அற்புதமாக இருக்கணும். இந்த இடத்துல ரிவர் ராஃப்டிங், பேராகிளைடிங்லேருந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் இங்கே இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குபா. கப்பல் எல்லாம் போறாங்க, நம்மளும் போமா? போலாமே. பயப்படாம வருவீங்களா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா அப்படி ஒண்ணும் அவங்க ஒண்ணும் போர்ஸ் எல்லாம் செய்யலமா? இல்ல நார்மலா தான் செய்யறாங்க. பாருங்க, பார்க்கும்போதே பயமா இருக்கு. பார்க்கும்போது எங்க பயமா இருக்கு? ஸ்லோவா எல்லாம் வராங்க. போறோம், தண்ணி அடிச்சு. அவங்க வீடியோ கூட எடுத்து தருவாங்க உங்களுக்கு. இந்த பார்க் ஒரு ஹிமாச்சல் பிரதேசோட டிப் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நடத்துகிற பார்க்கு. இந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸ் 25 ருபீஸ். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக நிறைய மரங்கள் இதுதான் இருக்கும். இங்கே முக்கியமான ஆக்டிவிட்டீஸை பேராகிளைடிங்கும் ரிவர் ராஃப்டிங்கும் தான். ரிவர் ராஃப்டிங்க்கு இவங்க நம்மள்ட்ட பார்கெனிங் ப்ரைஸில் குறைக்கவோ ஏற்றவோ இங்கே முடியும். இந்த இவங்க இந்த காரில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு மேலேருந்து 10 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டருன்னு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேட் வச்சுருக்காங்க. அந்த ரேட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. एक पानी मनाली से आता है, एक पार्वती वैली से आता है। दो रिवर है, संगम है। आपने ना एक एंड्रॉयड मोबाइल देना उधर, ठीक है, गाड़ी के पास एंड्रॉयड मोबाइल देना जिसमें 3-4 GB स्पेस होना चाहिए। ओके,
चालू है वीडियो। कम कम रस्सी पकड़ लेना अपना भी, रस्सी पकड़ लेना, रस्सी 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 पकड़ लेना। ओके ब्रदर, बाय बाय। நாங்க இப்ப ரிவர் ராஃப்டிங் முடிச்சிட்டு மீண்டும் சிம்லால இருந்து மணாலி போற அதே வழி பாதத்துல தொடர்ந்து பயணம் பண்ண போறோம். அடுத்து இன்னும் மணாலி போறதுக்கு இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்கு. மணாலியை மட்டும் நேத்துல இருந்து இன்னைய வரைக்கும் 24 மணி நேரத்துல கடக்குறோம். ஏன்னா போறது வழியில அவ்வளவு பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்கு. எல்லாத்தையுமே பார்க்கற பார்க்க ரெஸ்ட் எடுக்கிற டைம் அது இதுன்னு நிறைய டைம் ஆயிடுச்சு. சிம்லாலேருந்து மணாலி போகிற அதே ரூட்டில் தான் இருக்கோம். மீண்டும் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். பனிமலை தெரிய ஆரம்பிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்க நெருங்க குளிர் தாங்க முடியல.
அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸை போட்டு தான் அடுத்து பயணம் பண்ணும் போல. என்ன பேசு, பயங்கர குளிர், ஒரு வழியா பனிமலையை நெருங்கிட்டோம், பனிமலையை நெருங்கிட்டு பயங்கர குளிரா இருக்கு, தாங்க முடியல ராஜா. மணாலே 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 தாண்டினதும் பயங்கர குளிரா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியா? உனக்கு குளிரவே இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு சொட்டு கேப்பான், மஃப்ளர் கேப்பான். அப்ப பாத்துக்கிறேன். அதான் கேமரா ஆன் பண்ணது தெம்பா பேசுவான், கேமரா ஆஃப் பண்ணது குளிருது அப்படிமா. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸை தேடி இங்கே வந்துட்டோம். நீங்களும் பத்திரமா சேஃபாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.